அனைவருக்கும் வணக்கம். மண் செட்டியில் பெயிண்ட் அடித்து விற்கிறாங்க, சொட்டு நீர் பாசனத்தில் உள்ளேயே வந்து கலந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை கொடுத்து பாய்சன் ஆக்குறாங்க அப்படின்லாம் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வகையில் மூன்றாவது மண்புழு உரங்கள் அப்படின்ட்டு கொடுப்பாங்க, அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இரண்டாவது வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது முக்கியமான வீடியோங்கிறத உணர்ந்துக்குங்க. ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து எல்லாரையும் போல் வீட்டிலேயே காய்கறி விளைவிச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் மொட்டை மாடியில் இது போல் காய்கறி தோட்டம் ஒன்று அமைச்சேன். உரக்கடையில் வந்து தேங்காய் நார் கழிவுலானது சாக்கோ பிட்டு அப்படிம்பாங்க, அது மண் சாணம் எல்லாம் ரெடி பண்ணி பிளாஸ்டிக் கேன்கள் அதில் வந்து வச்சு அதை ஒரு மாதம் ஆற போட்டு செடி பயிரிடலாம் அப்படின்னு போட்டு ரெடி பண்ணி பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு. இதெல்லாம் வந்து என்னுடைய மாடி தோட்டத்தில் எடுத்த வீடியோ தான், வேறு எங்கேயும் இல்லை, சுட்டெல்லாம் போடல, இது ஒரிஜினல் வீடியோ. இது வேறு யூஸ் பண்ணால் கூட காப்பிரைட் வரும், அந்தளவுக்கு இது ஒரிஜினல். என் வீட்டு மாடியில் வைத்திருந்த மாடி தோட்டத்தில் எடுத்த வீடியோ தான் இது. காய்கறிகளை பாருங்கள், ஒரு பூச்சி கிடையாது, எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. ஒருவேளை பூச்சி மாடி ஏறி வராதோ அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன். உரக்கடையில் சென்று அதுக்குண்டான விதைகள், தக்காளி விதை, கத்திரிக்காய் விதை, என்னென்ன விதை இருக்குதோ, பாகற்காய், சுரைக்காய், எல்லா விதையும் வாங்கிட்டு வந்தேன். அது கூட உலர்ந்த மண்புழு உரம்ன்ட்டு ஒன்று கொடுத்தாங்க. மண்புழு உரம் கேட்டேன், அதுக்கு அவங்க சொன்னாங்க இது சூப்பராக இருக்குது, காம்பினேஷனாக போட்டு அருமையானது அப்படின்ட்டு சொன்னாங்க. கடையில் வேலை செய்கிற ஒரு சில வார்த்தைகளை விட்டு அப்படி எனக்கு அப்போ தெரியல. ஒரு பாக்கெட்டு காமிச்சு இது சாதா, இன்னொரு பாக்கெட்டை காமிச்சு இது ஸ்பெஷல்னா, சரி ஸ்பெஷலே கொடுன்னு போட்டு ஒரு பாக்கெட்டு 35 ரூபாய்ன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அதே போல் அவங்க சொன்னபடி கொண்டு வந்து ஒவ்வொரு டப்பாவுக்கு 2 ஸ்பூன் ஒரு அளவு சொல்லியிருந்தாங்க, அந்த அளவுக்கு கைப்பிடி அளவு போட்டு எல்லா செடிகளும் நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிருச்சு, அட்டகாசமாக வளர ஆரம்பிச்சதுன்னு நமக்கு சந்தோஷமாக போச்சு. பரவாயில்லையே, பூச்சியெல்லாம் எதுவும் இல்லாமல் அட்டகாசமாக வருதுன்ட்டு சந்தோஷப்பட்டோம். அதே போல் வேறொரு நர்சரியில் போய் ஒரு பூச்செடி வாங்கும்போது அந்த வயசானவர் ஒருத்தர் சொன்னார், மண்புழு உரம்னா மண்புழு இருக்கணும் அந்த உரத்தில், அதுதான் ஒரிஜினல் மண்புழு உரம், மற்றதெல்லாம் அது உரமே கிடையாது, அது வந்து மரத்தூள் அப்படின்னார். ஒரு மாதம் 1.5 மாத காலத்தில் எல்லாம் அறுவடைக்கு வந்துருச்சு, கத்திரிக்காய், தக்காளி, அவரைக்காய், வெண்டைக்காய். வெண்டைக்காய் செடியெல்லாம் இதில் ஃபைல் இல்லை, அழிஞ்சிருச்சு. எல்லா காய் பொடலங்க சுரக்காய் எல்லாமே போட்டு எல்லாமே இதே போல் காய்ச்சிருந்தது. சாப்பிட்டோன்னே ஒரு வாரத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு, உடம்பு பூரா ஹீட் ஆகி பயங்கரமாக கொப்பள உடம்புங்களுக்கு கொப்பளங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி சடசடையாக காய்க்கும் போதே நினச்சேன் இதில் ஏதோ ஏதோ விஷமம் இருக்குது அப்படின்ட்டு, அது உண்மையாகி போச்சு. அத்தனை வந்து ரசாயன உரங்களை வந்து மண்புழு உரத்தில் கலந்து அந்த 3 வித பாஸ்பஸ் ஸ்டாஸ் என்னென்னமோ சொல்லுவாங்க, அந்த கலவையெல்லாம் வந்து வயலில் போட வேண்டியதை வந்து 1 ஏக்கருக்கு இவ்வளோன்னு குறைவான அளவில் தான் போடுவாங்க. அதை கொண்டு வந்து பர்சன்டேஜ் தெரியாமல் இவங்க கலைக்கு இவங்களாக பேக் பண்ணி மண்புழு உரத்தோடு கலந்து எதுக்குன்னா நல்ல பேர் கிடைக்கும். இவங்க கடையில் வாங்கின மண்புழு உரம் நல்லா காய்க்கு, இப்போ நான் வந்து இந்த உடம்பு சரியில்லாமல் இருந்தால் இவங்க கடையில் தொடர்ந்து வாங்கியிருப்பேன். இப்போது ஏறக்குறைய 2 வருஷம் இல்லை, கொரோனாவுக்கு முன்னாடி ஏறக்குறைய 5 வருஷம் ஆயிருக்கு, 5 வருஷம் அவங்களுக்கு நான் வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமராக இருந்திருப்பேன், அதனால் அவங்க அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அந்த காய்கறிகளை சாப்பிட்ற அன்றைக்கி அடுத்த உடல் காய்ச்சல் வர்ற மாதிரி ஆகி உடம்பு ஹீட் ஆகிருக்கு. இதையெல்லாம் வந்து மாடித்தோட்டம் வைத்திருப்பவர்கள் உணவு அருந்திய பின்பு நம்ம உடலில் ஏற்படுகிற மாற்றங்களை எல்லாம் வந்து கவனிக்கணும். பெருமையாக வந்து ஊருக்கு வீடியோ எடுத்து போட்டுட்டு பல பேர் இப்போ இதை செஞ்சிட்ருக்கிறாங்க, அவங்கள கவனத்தில் கொள்ளணும். இந்த மாதிரி ரசாயன உரங்களை எல்லாம் வாங்கி உரக்கடையில் போய் முதல்ல வாங்காதீங்க, அவங்களுக்கும் நாலேஜ் வந்து என்ன ஒரு அடிப்படை, இது வந்து ரசாயன உரங்கள்லேருந்து நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு தான், விவசாயத்தை மீட்டெடுக்கிறதுக்கு தான் நம்ம மாடித்தோட்டமே அமைக்கிறோம், அதையை கெடுக்கணுங்கிற ஒரு கெட்ட புத்தியோடையே அவங்க செயல்படுறாங்கன்னா அவங்க எப்பேற்பட்டவங்களா இருக்கும். இத்தனைக்கு அவர் கடைக்காரர் வந்து 65 வயது உரிமையாளர், அவரே இந்த மாதிரி கேடுகட்ட செயலை செஞ்சுருக்காரு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பொதுவாக மைண்ட் வாய்ஸுங்கிறது கேட்கும்பாங்க,
எனக்கு அந்த ஆளுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்காம போயிடுது. அந்த ஆள் என்ன நினச்சிருப்பான்னா, ஏண்டா உனக்கு அவ்வளோ உணர்த்தியாக இயற்கை விவசாயத்தில் காய்கறி கேட்குதாடா அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் நினச்சிருப்பான் போடுறது. அந்த உரங்களை வந்து நான் பயன்படுத்துகிறத நிறுத்தி அதுக்கு பிறகு ஒரு 3 மாதங்கள் காய்கறி செடி இருந்தது. அதுக்கு பிறகு தான் பூச்சியே வர ஆரம்பிச்சிது. அஸ்வினி பூச்சி, என்னென்ன பூச்சி உலகத்தில் இருக்குது. அப்போ பூச்சி வந்ததுன்னா அந்த உரம் நம்ம தான் வந்து சரியான செடி வளர்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது போல் ஒரு துளி பூச்சி இல்லாமல் இருந்ததுன்னா அதை நம்பாதீங்கன்னு கேட்டுக்கிறேன். மாடி தோட்டத்தில் செடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரகசியம்தான், டப்பாவில் வந்து மண்ணை போட்டு அது கூட மக்கிய உரங்கள், சாணம் கிடச்சா மாட்டு சாணம் கிடச்சா அதையும் ஓரளவுக்கு கலந்து எல்லாம் நல்லா கலக்கி விட்டு 1 மாதம் வந்து அதை அப்படியே விட்டுறணும். அதெல்லாம் வந்து மக்கி நல்லா உரமாக அந்த மண் மாறும். அதுக்கு பிறகு விதை போட்டு செடிகளை வச்சு வளர்த்திங்கன்னா அட்டகாசமாக வரும். அப்பப்போ இயற்கை முறைப்படி இந்த பெருங்காய கரைசல் என்னென்னமோ இருக்குது, அது வந்து இயற்கை முறைப்படி பூச்சி வெரைட்டிகளை உபயோகித்து வளர்க்கணும். உர கடைக்கும் மருந்து கடைக்கும் போகவே கூடாது, விதை வாங்கிறதுக்கு மட்டும்தான் போகணும். விதையே வந்து நீ என்ன விதைன்ட்டு நமக்கு தெரியாது. வேறு பக்கம் விதைகள் கிடச்சிதுன்னா ஆர்கானிக் விதை கிடச்சா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள், திராட்சை கொடி சாப்பிட்டுட்டு அந்த விதை போட்டு வந்தது. யோசனை பண்ணி பாருங்கள், இது மாதுளஞ்செடி, மனிதனுக்கே உண்டான அந்த ஈன புத்திம்பாங்க. அது எல்லா துறையிலையும் வந்து எங்கேயாவது ஒருத்தன் முளைச்சிட்றான், அது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. இவனுக்கு எல்லாம் எதுக்காக கடவுள் படித்து அனுப்புகிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு நல்ல முறையில் ஒரு காய்கறி விளைவிச்சு நம்ம முடிஞ்ச வரைக்கும் விவசாயியாக மாற முடியாது. ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி ஏதோ மாடியிலேயாவது விவசாயம் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கலான்னா அதுக்குலேயும் மண்ணை போடுறானுங்கன்னா இவனுங்களை என்ன பண்ண முடியும்? இது எல்லா உரக்கடையிலும் இப்படி இருக்குதா என்னென்னு தெரியல. நான் வாங்கின உரக்கடையில் அப்படி தான் இருந்தது. அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருந்தோ அதையும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்படி ரசாயன உரங்களை மண்புழு உரங்கிற பேரில் வாங்கி காய்கறி பயிரிட்டு சாப்பிட்றதுக்கு கடையிலே வாங்கி சாப்பிட்டு போயிடலாமே. ஏற்கனவே எல்லாம் விஷம் பண்ணி வச்சுருக்குற அந்த காய்கறிகளையும் நம்ம சாப்பிட்டுல, எதுக்கு இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கணும்? அப்போ நம்ம வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவன முழு ஏமாளியாக ஆக்கிடுறாங்க இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த விவசாயம்ங்கிறது வந்து எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. சின்ன வயசுலேயே அவரைக்காய் பாவக்காய் எல்லாம் எங்கள் வீட்டில் வச்சுருந்தோம். அப்போல்லாம் அவரைக்காயில் அஸ்வினிங்கிற பூச்சி உடனே வந்துடும் பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி. இதில் ஒன்றுமே இல்லை, காய் பாருங்கள், காய் காய்ச்ச வரை ஒரு பூச்சி கூட வரல. அதனால் பூச்சிகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இதை நீ சாப்பிடலாம், ஆரோக்கியமான உணவு, எந்த ஒரு விஷக்கலப்பில்லாத உணவு நான் சாப்பிட்றேன் பாரு, என்னை பார்த்து இதை நீ பறித்து சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பூச்சிகளே வருதுங்கிறத நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அதை கொண்டு போய் மஞ்சத்து என்னென்னமோ விஷங்களை செலுத்தி அதை கொன்னால் நமக்கு யார் சொல்லுவாங்க இது நல்ல காய்கறின்ட்டு? அதனால் பல பெண்மணிகள் தான் இந்த மாடி தோட்டத்தை நிர்வாகம் செய்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற குப்பை காய்கறிகள் இவற்றை உபயோகித்து நீங்கள் வந்து உரமாக பயன்படுத்தி செடி வளருங்க, ஒன்றும் தப்பில்லை. அடுத்தவனை நம்பாதீங்க தயவு செஞ்சு, எவனையும் நம்ப வேண்டாம். நல்ல உரம்னு தான் சொல்லுவானு கொடுப்பானு, கடைசியில் இப்படி பழி எடுத்துருவானு. உங்களுக்கு வர்ற உடல் உபாதைகளை கவனிங்க. எனக்கு வந்து கொஞ்சம் நுண்ணறிவு அதிகம், அதனால் நான் உடனே கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் காரணம் அப்படின்ட்டு. அதுபோல் எல்லாருக்கும் இருக்காது, அதனால் நான் சொல்லுவதை வச்சு இனிமேல் அதை கவனிங்கன்னு கேட்டுக்கிறேன். மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களில் ஏதாவது புதுசாக உடல் உபாதைகள் வந்திருக்கான்ட்டு கவனிங்க. அது கவனிக்காமல் விட்டிங்கன்னா பிறகு அந்த டைட்டில் மாதிரி தான் ஆகி போயிரு, உயிருக்கு உழை வைக்கும் உரங்கள் அப்படின்ட்டு. இதுபோல் இன்னொரு விழிப்புணர்வு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.